வாங்க வணக்கம், வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னன்னா வல்லாரை வச்சு தோசை சுட போறேன். வல்லாரை இலை இந்த பாருங்க, இதான் வல்லாரை. இந்த வல்லாரை வந்து இப்படிதான் இருக்கும். இந்த இலை வந்து இப்படி அகல அகலமா இருக்கும். இந்த இலையை நம்ம நல்லா சுத்தமா கழுவி எடுத்து இப்போ இன்னைக்கு இது இவ்வளோ தான் போடப்போறேன். இதான் தோசைக்கு இதுதான். இதை நல்லா கழுவி மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிக்கிடும். இப்போ இந்த சட்டியில் மாவு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி இந்த வல்லாரை கழுவி நான் மிக்சியில் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட என்னங்கிறது காமிக்கேன் பாருங்கள். பாருங்கள் வல்லாரை எப்படி நல்லா கழுவிடணும். நல்லா எடுத்துட்டு ஒரு இலையை இதை நல்லா கழுவிட்டு இதை நல்லா மிக்சியில் இப்போ நைஸாக நம்ம தண்ணியை புழிஞ்சிட்டு அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு உங்கள்கிட்ட என்னங்கிறது காமிக்கேன் பாருங்கள். பாருங்கள் இப்போ நான் வல்லாரையே அரைச்சாச்சு. பாருங்கள் இந்த வல்லாரையே இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து இதை சாரை கொஞ்சம் கழுவி அதில் ஊற்றிக்கிடுவோம். வல்லாரனால யாவோ சக்தி வரும். அதுதான் குழந்தைங்க படிக்க பிள்ளைங்களுக்கு வல்லாரை நிறைய சேர்க்கலாம். இதை நல்லா கரைச்சி தோசையாக விட்டுறணும். இதுக்கு கட்டி சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பாருங்கள். இது இன்னும் நல்லா கரைக்கணும். மாவை லைட்டாக கொஞ்சம் கசப்பு இருக்க தான் செய்யும், லேசாக ரொம்ப இருக்காது, லைட்டாக இருக்கும். இதை சூடாக தோசை விட்டு சாப்பிடும்போது அது எதுவுமே தெரியாது. வல்லார தோசை தோசையை ஊற்றிட்டு காட்டுறேன். கல் காயுது. இப்போ எண்ணெய் கடையை கொள்ளும். இதான் வல்லாரை நல்லா அரைச்சி ஊற்றியாச்சு. வல்லாரை இப்படி தான் நல்லா அரைச்சிடுவேன். மாவு கொஞ்சம் பச்சை கலரில் வரும், லைட்டாக கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். இப்போ தோசையை ஊற்றிடலாம். தோசையை ஊற்றிட்டு அவ்வளோதாங்க. தோசையை பரட்டி போட்டுட்டு கம் இப்போ தோசை பரட்டி போடலாம். வெந்திருக்கும் பாருங்கள். இப்போ தோசையை எடுத்துகிட்டு காமிக்க என்னங்கிறது பாருங்கள். இதான் வல்லார தோசை. வல்லார தோசை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். வல்லாரனால யாவோ சக்தி வரும். இது வந்து யாவோ சக்தி தான் இந்த வல்லாரை சாப்பிடுவாங்க. குழந்தைங்க படிக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் இது நிறைய நீங்கள் வல்லாரை துவையை பண்ணலாம், குழம்பு வைக்கலாம், தோசையில் அரைசி ஊற்றி கொடுக்கலாம், நிறைய சாப்பிடலாம் வல்லாரை. வல்லாரை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.